ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சக்கரி இருக்கே இல்லையா, அந்த சக்கரியை வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ குட்டி லாக் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு சக்கரி எடுத்து நம்ம சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா, ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட்டு அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சக்கரியை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த அடுத்த சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக வந்து 6 வரும். நம்ம வந்து ஃப்ளவர் ஷேப் சக்கரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 சக்கரி வந்து ரவுண்டாக வைக்கணும், அண்ட் உள்ளே வந்து ஒரு சக்கரி. அதாவது நம்மளுக்கு வந்து உள்ளே வைக்கும்போது கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும், சரிங்களா. அந்த சென்டர் சக்கரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக சுற்றி கேப் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடலாம். நாட் போட்டு மீதி 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்ததில் வந்து நான் வந்து ஃப்ளவர் ஷேப் சக்கரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன், சரிங்களா. இந்த மாதிரி பாருங்கள், கேப் நம்ம வந்து சென்டரில் இருக்கிற சக்கரி இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற அந்த சக்கரி வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ரவுண்ட் ஷேப் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க, இது வந்து 5 தான் நான் கவுண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க, நம்ம 6 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து 5 கூட வச்சுக்கலாம், ஏன்னா சென்டரில் வந்து அது குட்டியாக தானே இருக்கும் அதனால். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டோன்ஸ், ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது லீவ்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லீவ்ஸ்க்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் மட்டுமே போட்டு லீவ் டிசைன் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.